Hello friends, welcome back to Tamil channel. Terraform in Tamil and 32nd video. In the video, we will talk about the topic of local exec provision. Already in the last 2 video, plus the file provision or hands and demo. In the video, local exec or hands and demo. Now, we have the local exec provision official Terraform documentation page. Local exec provision எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நம்மளுடைய சர்வர் இன்ஸ்டன்ஸ் நம்ம AWS-ல கிரியேட் பண்ண பிறகு நம்மளுடைய லோக்கல்ல இருந்து சம் கமாண்ட்ஸ் நம்ம ரன் பண்றது. இப்போ லைக் உங்களுக்கு இப்போ இந்த அபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல போட்டிருந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு பிரைவேட் ஐபி நம்ம அந்த இன்ஸ்டன்ஸோட பிரைவேட் ஐபி லோக்கல்ல இருந்து எடுத்து நம்ம ரைட் பண்றது. இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி அதர்வைஸ் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி எடுத்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சிபிள் பிளே புக் ரன் பண்ணுவாங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பவர் செல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுவாங்க. இது எல்லாமே உங்களோட லோக்கல்ல இருந்து நடக்கும். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல் எக்ஸெப் ப்ரொவிஷன் யூஸ் பண்றாங்க. அதே ரிமோட் எக்ஸெப் ப்ரொவிஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வர்ல லாகின் பண்ணி நீங்க என்ன பண்றீங்க சம் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது ரிமோட் எக்ஸெக். அது நம்ம எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாக்கலாம். ஓகேங்களா? இப்ப லோக்கல் எக்ஸெப் ப்ரொவிஷனுக்கான ஒரு டெமோ நம்ம பார்க்கலாம். இப்ப ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபைல் ப்ரொவிஷனுக்கான டெரஃபார்ம் ஃபைல் நான் எழுதி வச்சிருந்தோம். அதை நான் ஆல்ரெடி டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். நான் இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். டெரஃபார்ம் ஷோ கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மகிட்ட எந்த விதமான ரிசோர்ஸ் ரன்னிங்கில் இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் காப்பி அந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன். அது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ப்ரொவிஷனுக்கான டெரஃபார்ம் ஃபைலோடைய நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லோக்கல் எக்ஸாக் ஓகே தென் டாட் டிஎஃப் அப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணி நம்ம எடிட் பண்ணுவோம். ஓகே, சேம் திங் தான். நம்ம அதே இன்ஸ்டன்ஸ் டைப் அதே ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அந்த கீ நேமில். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் ப்ரொவிஷன் இங்கே ஃபைல் ப்ரொவிஷன்னு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் லோக்கல் எக்ஸாக் மாற்ற போகிறோம். ஓகேங்களா? லோக்கல் எக்ஸாக் ஓகே மாற்றிட்டேன். தென் இப்போ இந்த சோர்ஸ் டெஸ்டினேஷனுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் இது ரெண்டு லைனை நான் டெலிட் பண்ணிடுறேன். அதுக்கு பதிலாக நம்ம டெரஃபார்ம் டாக்குமெண்டேஷனில் போட்டிருக்கக்கூடிய இந்த கமாண்ட் நம்முடைய செல்ஃப் அந்த ப்ரைவேட் ஐபி நம்ம எடுக்கிறோம். கால் பண்ணி லோக்கலில் ப்ரைவேட் ஐபிஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலில் நம்ம சேவ் பண்ணுறோம். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, தென் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் எஸ்எஸ்ஜி கனெக்ஷனுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் ப்ரொவிஷனை ரெண்டு ரிமோட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரிமோட்டை கனெக்ட் பண்ணி சம் ஆக்டிவிட்டி இங்கேருந்து ஒரு ஃபைலை மூவ் பண்ணுறீங்க அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே லாகின் பண்ணி சம் கமெண்ட்ஸ் ரன் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் தான் ரைட் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் அப்படின்றது தேவையில்லை. நான் அதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டெரஃபார்ம் பிளான் கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்சன்ஸ் கிரியேஷன் பண்ணுறதுக்கான அந்த பிளான் நமக்கு கிடச்சிச்சு. ஆட் பண்ணுறதுக்கான சேஞ்ச் டெஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். டெரஃபார்ம் அப்ளை ஓகே, நான் எஸ் கொடுக்குறேன். இன்சன்ஸ் கிரியேஷன் பண்ணுறது ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, நான் என்னுடைய ஏடபிள்ஸ் லாகின் பண்ணி வச்சுருக்கேன் நார்த் விர்ஜினியா ரீஜனில். ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எஸ் இன்சன்ஸ் கிரியேஷன் ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் லோக்கல் எக்ஸில் அந்த ப்ரைவேட் ஐபி தான் என்ன பண்ணுறோம் எடுத்து ஒரு ஃபைலில் எழுதுறோம். நான் இப்போ ப்ரைவேட் ஐபி செக் பண்ணிடலாம். நெட்ஒர்க்கில் போனீங்க அப்படின்னா இங்கே இருக்குது 172.31.82.213 இதுதான் இதோட ப்ரைவேட் ஐபி. நமக்கு இந்த ஃபைல் தான் லோக்கல் அந்த லோக்கல் ப்ரொவிஷன் எழுதணும். நம்ம செக் பண்ணிடலாம். கிரியேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, சர்வர் கிரியேட் ஆகி நமக்கு ப்ரொவிஷனும் ரன் ஆகிடுச்சு. ஓகே, நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு எல்எஸ் கமாண்ட் போடுறேன். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் அண்டர்ஸ்கோர் ஐபிஸ் டாட் டெக்ஸ்ட் நம்ம என்ன நேமில் கொடுத்துருந்தோம் அந்த நேம் ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ப்ரைவேட் ஐபிஸ் யா நமக்கு கிடச்சிருச்சு 172.31.82.213 இதான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் நமக்கு இப்போ கிரியேட் பண்ண சர்வருக்கான ப்ரைவேட் ஐபி. இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம லோக்கல் எக்ஸி மூலிமா ஒரு ப்ரைவேட் ஐபியோ இல்லை பப்ளிக் ஐபியோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். தென் உங்களுடைய லோக்கல் இப்போ நான் ஒரு ஆன்சிபிள் பிளே புக் ரன் பண்ணுறது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்சிபிள் பிளே புக்கை லோக்கல் எக்ஸிலேருந்து ரன் பண்ணுறாங்க. இங்கே தெரியுது உங்களுக்கு லோக்கல் எக்ஸிலேருந்து ஆன்சிபிள் பிளே புக்கை ரன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய
ஒன்ஸ் நீங்கள் உங்களுடைய சர்வர் கிரியேஷன் ஆன பிறகும் அதுக்குள்ளே சம் கான்ஃபிகரேஷன் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்சிபிள் ப்ளே புக் எழுதி வச்சு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ரன் பண்ணலாம். ரியல் டைமில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது. நம்ம ஷுஷுவல் டெராஃபார்ம் டெஸ்டாய் கமாண்ட் கொடுத்து நம்ம டெஸ்டாய் பண்ணிடலாம். ஓகே, டெர்மினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ரிமோட் எக்ஸிக் ப்ரொவிஷனுக்கான ஒரு ஹேண்ட்ஸ் அண்ட் டெமோ வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.